இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் புதிதும் ஜீவனமான ஊழியத்திற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விஷய தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. 11 மாதங்களையும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து இந்த 12 மாதத்திலே 6 தேதியை காண செய்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இது ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி போய் துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வார்த்தையின் வடிவமாக எங்களுக்குள்ளே நீர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இதை கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தேவரீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையானது ஆத்மத்துக்குரிய தாகத்தை தீர்க்கத்தக்கதான கிருபைகளை தேவரி இந்த நாளில் செய்யும் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது அந்த ஒளியானது நம்முடைய வாழ்விலே பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் காற்றாய் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சுவாசத்தோடு இணைந்த தேவனாக ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உயிரின் மூலமாக அநேகருக்கு நம்மை கருவிகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்கிற கருவிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்று தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே மறித்ததினாலே அவர் நியாயப்பிரமாணம் அனைத்தையும் தேவன் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார். இன்று நாம் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவின் பிரமாணத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே விசுவாசித்து நாம் வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே அது வெளியரங்கமான பலன்களை தருகிறதாக இருக்கிறது. ஆகவே இன்று நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நாம பெறுகிறதுன்னு கிடையாது, இதை செய்தால் இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கிடையாது. எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வாயினாலே அறிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறவாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளே நாம் வார்த்தையை நம்புவோம், வார்த்தையை நாம் தியானிப்போம், அவரை பின்தொடர்புடைய சீஷர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவன் அபரிவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்விலே நடத்தி தருகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த அல்லாதியான தேவனை நாம் நினைத்தவர்களாக, அந்த தேவனை நாம் உணர்ந்தவர்களாக ஆகியதை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். காற்றாய் ஒளியாய் நீர் என்னுள் வந்து என் உயிராய் மாறினீரே என்ற பாடலை நாம் பாடலாம். காற்றாய் ஒளியாய் நீர் என்னுள் வந்து என் உயிராய் மாறினீரே, என் உயிராய் மாறினீரே, ஜீவ வழியாக உம்மை தந்து பரிசுத்தமாய் மாற்றினீரே, உலகம் ஒளியாக
ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயவிதமாய் நம்மை ஆச்சரியவிதமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். ஏனென்றால் அவர் நமக்காக கொடுத்த வாழ்வு என்பது கிருபையின் வாழ்வாய் இருக்கிறது. எல்லாமே இலவசமாய் நம் பாவங்கள் செய்தபடியினாலே அந்த பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே தேவன் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு இலவசமாக கழுவிவிட்டார். இனி நமக்கு பாவம் இல்லை. அவர் நம்மை சுத்தமாக நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார், பரிசுத்தவான்களை மாற்றிருக்கிறார். இந்த பரிசுத்தமும் நீதியும் நமக்கு எப்படி கிடைத்தது? அவருடைய சிலுவை மரணத்தினாலே. அந்த சிலுவை மரணத்திலே அவர் நமக்காக உண்டு பண்ணின புதிய உடன்படிக்கையினாலே. அந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அது புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உடையதா இருக்கிறது. அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம், மார்க்கம் என்பது வழி. எனவேதான் நாம் சொல்கிறோம் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி என்று நாம் சொல்லுகிறோம். இந்த புதிய வழியிலே அது ஜீவனுள்ள ஒரு வழியை காட்டி கொண்டிருக்கிற இந்த புதிய ஜீவனுள்ள வழியாக கிறிஸ்து மூலமாய் நாம் அந்த வாழ்க்கையை, கிருபையின் வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையின் வாழ்வை நாம் பெற்றபடினாலே முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில்ல தான் கடவுள் இருப்பாருன்னு சொல்லி நம் ஆலயத்திலே நாம் தேடி ஓடின காலங்கள் அப்பொழுது இருக்கு. கட்டிடங்களே கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நம்ம அப்ப போவோம். ஆனால் சிலுவை மரணத்துக்கு பின்பாக தேவன் நம்மை ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே வாசமாகி இப்போது நமக்குள்ளே உலாவி நம் தேவனாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை தேவர்களாய் அவர் மாற்றிருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது மாத்திரம் அல்லாமல் சிலுவை மரணத்துக்கு முன்பாக எஜமான் ஊழிய வேலைக்காரன் என்ற ஒரு விதம் இருந்தது, உறவு இருந்தது. ஆனால் இப்பொழுது சிலுவை மரணத்திற்கு பின்பாக பிள்ளை, அப்பா பிள்ளை என்ற, தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உறவை தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு சிநேகிதனாய் அவர் சிநேகிதனாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். சிலுவை மரணத்திலே ஒரு கடவுள் இறைவன் போது ஒரு பக்தி, அந்த ஒரு அதிகமான ஒரு பயபக்தி, கீழ்ப்படிதல், பணிவு அதிகமாக இருக்கும். ஆனால் அது ஒரு பிரிவை கொடுக்கிறது. ஆனால் அவர் நமக்கு சிநேகிதனாய் மாறும்போது அது ஒரு அன்பான ஒரு உறவை நம்மிடத்துல ஏற்படுத்தி அது என்னென்றைக்கும் பிரியாத பந்தமாய் தேவன் அவருடைய ரத்தத்தினாலே நம்மை இணைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல முன்பு நியாயப்பிரமாணம் அது சாபமாய் இருக்கிறபடினாலே அந்த சாபம் நமக்கு இராதபடி தேவன் என்ன பண்ணிட்டாரு, அனைத்தையும் ஒழித்து அவருடைய ரத்தத்தினாலே ஒழித்து இப்பொழுது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அது கிருபையின் பிரமாணம், அது விசுவாசத்தின் பிரமாணம். இதில் நிறைய ஆசீர்வாதங்கள், தெய்வ வாக்குதத்தங்கள் நமக்காக கொட்டி நிறைய ஆயிரக்கணக்காக எண்ணிக்கையில் அடங்காதவை நிறைய இருக்கிறது. இந்த வாக்குதத்தம் ஆசீர்வாதங்களை அனைத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்காக தான் தேவன் அழிவில்லாத வித்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அந்த தேவனோடு நாம் இணைந்தவர்களாய் இந்த கிருபையின் வாழ்வை அனுபவிக்கிறவர்களாய் அவரை துதித்து நாம் பாடலாம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். புதிதும் ஜீவனுமான மாற்றத்தை எனக்கு ஒன்று
எஸ் இந்த நாளிலும் தேவன் அநேக அற்புதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தவிருக்கிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வாரந்தோறும் அழகாக வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த நாளிலும் நம்முடைய தேவனுடைய செயலை குறித்து, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் குறித்து என்று நம் வார்த்தையில இன்னும் ஆழமாக பார்க்கவிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் சுகம், பலன், ஜீவன் அனைத்தையும் கொடுத்து ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இன்னைக்கு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அப்படியே எல்லாமே யோசித்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, இந்த நாளிலே எழும்பு எழும்பு பலன் கொள். தேவன் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையானது எழும்பு, எழுந்து பிரகாசி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒளி வந்தது நமக்குள், அந்த ஒளியானவர் நமக்குள் இருக்கிறபடினால் நம்ம அப்படியே உட்கார்ந்து சோர்வா இருக்க தேவையில்லை. எழுந்து ஒளி வீசும்படியா தேவன் இந்த நாளில நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்குதே, உனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, எல்லாவற்றையும் உதறி விட்டு எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசிக்கும்படியா தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையினால் எந்த விதமான கவலைகளும் வேண்டாம். ஏனென்றால் பெலன் செய்கிறவர் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பெலன் ஆற்றுகிறவரா இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் அவர் நம்மை சகலவித நன்மைகளையும் செய்பவரா நம்ம வாசமா இருக்கிறார். அனைத்திற்கும் காரணம் என்னன்னா, எல்லாமே இலவசம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இருக்க போகிறோம், இல்ல ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் எல்லாம் முடிஞ்சு விட்டது. இந்த மீட்பு எந்தவித அடிப்படையும் தகுதியும் அல்ல. விசுவாசம் ஒன்றே போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபை விலையேற பெற்றதா இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக விலைய கிரயத்தினால் உண்டானதாய் இருக்கிறது. தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். மனுஷர் நம்ம நினைக்கிறோம் நம்ம எதுவுமே நம்மளால முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியும். இல்ல இல்ல, நம்ம ஒவ்வொருக்குள்ளும் அவர் இருக்கிறபடினால் நம்மை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் தேவன் ஒவ்வொரு நாளும் சித்தம் கொண்டு இருக்கிறார். எபேசியர் 2:5, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆவியானவரின் துணை வேண்டும். அவர் நமக்குள் இருக்கிறதுனால் சோர்வு என்பது நமக்கு ஒவ்வொரு நாளும் இல்லவே இல்லை. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு சோர்வோ பலவீனமோ நம்ம எதுவும் நம்மை தாக்க முடியாது. அவர் துணை ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டு. ஆவியானவர் நமக்கு பலனாய் துணையாய் இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3:1, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க பிறவியிலேயே எப்படி இருக்கிறார் ஒரு ஆளை பாக்குறாங்க, பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒருவரை சுமந்து கொண்டு அந்த தேவாலயத்திற்கு வாசலிலே வைத்து வைக்கிறார்கள். கொண்டு வந்து பிறவிலேயே அவர் ஊனமா இருக்கிறாரு. அந்த மனுஷரை தூக்கி கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. அப்போ இவங்க அங்க போகும்போது பேதுருவும் யோவானும் அங்க போறாங்க. போகும்போது அந்த அந்த ஊனமுற்றோர் என்ன பண்றாரு, இவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் இருவரும் அவனை பார்த்து சொல்றாங்க, உற்று பார்த்து, அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்களா, உற்று பார்த்து எங்களை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவன் இவருடைய ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னை உத்து பாரு அப்படின்னு சொன்னா, சரி இவர் வந்து நமக்கு ஏதோ கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க உத்து கவனிக்கிறான். அப்ப சொல்றாரு பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஆனா பொண்ணு முன்னாடியே சொல்லிடுறாரு, பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்லப்பா, ஆனாலும் ஒண்ணு இருக்குது என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட நான் உனக்கு தரம்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய சிந்தை எப்படி இருந்திருக்க பாருங்களேன். அப்படியே பலவிதமா யோசித்து கொண்டிருப்பாள். இந்த பொண்ணு வெள்ளி இதுதான் கொடுப்பாங்க, ஆனா இவர் அதையும் தாண்டி வேற என்ன கொடுக்க போற, இதை விட மேலானது என்ன இருக்க போகுது இவர்கிட்ட, அப்படின்னா பெரிய பொக்கிஷம் இருக்க போகுது. அப்படியெல்லாம் அவனுடைய சிந்தைகள் கொஞ்ச நேரத்துல யோசிச்சிருக்கேன் இல்லையா. அப்ப சொல்றாரு பேதுரு, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு என்று சொல்லி அவளது வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். அப்போ விலையேற பெற்றது என்கிட்ட ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லும் போது அவன் என்னன்னு பார்க்கணும், ஒண்ணுமே இல்லை, அந்த வார்த்தை தான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நீ நட. அப்போ அந்த நாமம் வந்து அந்த வார்த்தையானது விலையேற பெற்றதா இருக்கிறது. பொன்னிலும் வெள்ளியிலும் அதை விட மேலான அந்த வார்த்தை இருக்கிறது, அதை தான் உங்ககிட்ட தரா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்துல கையை பிடித்து, அந்த வலது கையை பிடித்து அவன் தூக்கி விடுறான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதான். சரி, அவனுடைய கால்கள் கரடுகள்னா என்னது அது அப்படின்னு யோசனை பண்ணா, அந்த ஒரு பிறவிலே ஒரு சப்பானியா இருக்கிறார் ஒருத்தர் நடக்க முடியலன்னா, அப்ப அந்த எப்படி இருந்திருக்கும் அந்த கால், அப்படி தேஞ்சி தேஞ்சி தான் போயிருக்கலையே, அப்ப தேஞ்சி தேஞ்சி அந்த கரடா போயிருக்கான். அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த
அந்த கால் வந்து ரொம்ப முரட்டுத்தனமா, ஏன்னா அந்த பாதியில தேஞ்சு தேஞ்சு எப்படி அந்த கரடான கால்கள் எப்படியானதா பெலன் கொண்டதா. அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது, எவ்வளவு ஜீவன் இருக்குது பாருங்களேன். அப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஐயோ நம்ம வாழ்க்கையில என்ன இப்படி இருக்குது, நமக்கு எப்படிதான் அந்த கால், நம்ம எப்படி மீண்டு வருவோம் இந்த பெரிய கடன் பிரச்சனை இதுல இருந்து, எப்படி நம்ம மேல வர்றது அப்படி இல்லைங்க. அந்த கரடான வாழ்க்கையில கூட அந்த கரடான அந்த கடன் பிரச்சனையா இல்ல வியாதியா எதுவா இருந்தாலும் அந்த கரடானது கூட என்ன ஆகுமா, தேவோட வார்த்தை சொல்லும் போது அது பெலன் கொண்டு எழுந்து நிற்கிறதாய் மாறும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னும் நம்ம வாழ்க்கையில கூட பெலனற்று போன காரியங்கள் இருக்கணும், ஐயோ பெலனே இல்லப்பா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறனே, இல்ல இல்ல நம்மிடம் உள்ளது நிலையானது அழியாதது ஒன்று ஒன்று தாங்க. இந்த பொண்ணு வெள்ளியும் அழிந்து போயிடும். இன்னைக்கு பாக்கலாம், ஐயோ பொண்ணு இருக்குது என்கிட்ட, வெள்ளி இருக்குது, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு வீடு இருக்குது, இதெல்லாம் சொல்லலாம். இது வந்து இங்கதான் நம்ம பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்மனா நமக்கு தேவைதான். இதெல்லாம் வச்சு பெருமை பாராட்டினாலும் ஆனா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. இதை விட மேலானது விலையேற பெற்றது என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கிறது. அவருடைய நாமம் அது ஒரு நாளும் என்னது அழியவே அழியாது, அழியக்கூடிய வார்த்தையே கிடையாது. ஏன்னா அந்த நாமம் நமக்கு தரிப்பித்திருக்கிறபடினாலே நமக்கோ மற்றவர்களுக்கோ வாழ்க்கையில் உள்ள அந்த கரடான அது பெலனற்றதுமான வாழ்க்கை தேவ வார்த்தையை கொண்டு என்ன ஆகுமா, நான் பேசும்பொழுது பெலனடைய செய்கிறதா இருக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல நம்ம மற்றவங்களுக்கும் என்ன பண்ணோம், அது வெளியேற பெற்ற அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை என்ன பண்ணுமா மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். நான் பேச வேண்டும் மற்றவங்களை பார்த்து, நீங்க எதுக்குங்க கலங்கி இருக்கிறீங்க, வேண்டாம் நம்ம கிட்டே இருக்கிறது என்னது உள்ளதே அவன சொன்னா எங்கிட்ட இருக்கிறத ஒண்ணு கொடுக்கறப்பான்னு சொன்ன அந்த வார்த்தை நமக்குள்ள இன்று மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வாசமா இருக்கிற அந்த வார்த்தை நிமித்தமாக அப்போ இந்த உள்ளதை கொடுப்போம். மற்றவர்கள் என்ன பண்ணும் இந்த வல்லமையுள்ள வார்த்தையானது என்ன பண்ணுமா பெலன் செய்கிறதா இருக்கும். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான், பெலன் கொண்டு குதித்து எழுந்து நின்று நடந்தானா, நடந்து கொண்டு என்ன பண்ண தேவனை துதித்தான். அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி பார்த்துருப்பான். உட்காந்துங்கனே நம்ம எவ்வளவு நாள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமே, மற்றவங்களாம் நடக்கிறாங்க வராங்க போறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் கவலைப்பட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் அந்த சூழ்நிலைகள் என்ன ஆச்சா, அந்த நாமம் அந்த வார்த்தையானது அந்த வல்லமைய வார்த்தை செயல்பட்ட உடனே அவனுக்கு தாங்கள சந்தோஷம், எழுந்து என்ன பண்றாரு குதிக்கிறாரு, எழுந்து நடக்கிறாரு, ஓடுறாரு, எல்லாம் பண்ணி என்ன பண்ற தேவனை துதிக்கிறவனாய் அங்க காணப்படுகிறான். அதே போலதான் பெரிய மகிழ்ச்சி அவனுக்குள்ள இருக்கிறது. நம்ம கூட நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆதங்கம் நமக்குள்ள என்ன பண்ணும், நமக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும், ஐயோ நம்ம இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. பேதுரு பேசும்போது அந்த வார்த்தை எப்படி வல்லமையாய் செயல்பட்டதோ அந்த வல்லமை என்ன அவன் நமக்குள்ளே அந்த வார்த்தை தேவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இலவசமான அந்த வார்த்தையானது செயல்படக்கூடியதா இருக்கிறது, எந்த ஒரு ஆதாய நோக்கமும் இல்லாமல் அந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தை நிமித்தமாய் நம்ம ஏதாவது ஒரு செய்யணும், நமக்கு இந்த நம்ம போறோம் ஒரு ஜெபம் பண்றோம் அந்த வார்த்தையை கொண்டு அவங்க அந்த மீண்டு வந்த பிறகு அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்ட உடனே நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, அப்படி கிடையாது. இலவசமாய் நம்ம கொடுத்த அந்த ஈவான அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணமா இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த விதமான ஆதாய நோக்கம் இல்லாமல் மற்றவர்கள் நம்ம கொடுக்கும் பொழுது அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். அப்போ சிலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள எப்படி இருந்தாராம், பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஸ்தேவான். ஆனா ஸ்தேவான் வந்து முழு நேர ஊழியக்காரனா இல்லை. ஆனா தேவனை பற்றி அவன் மக்களிடம் பேசும்பொழுது தேவன் அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்டார். அப்படிதாங்க நம்ம வந்து இதுக்காக ஐயோ நம்ம ஃபுல்லா நம்ம முழு நேரம் சொல்ற வேலைகள் இல்லாத இல்லை, நம்ம வேலைகள் செய்து கொண்டோம். இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது இதை மற்றவர்கிட்ட நான் பேசும்பொழுது என்ன ஆகுமா, தேவன் அப்போ நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். அந்த வார்த்தை நிமித்தமாக ஆறுதலாக நான் பேசும்பொழுது ஆறுதலான வார்த்தைகள் அவர்களை தூக்கி விடுகிறதா இருக்கிறது. பெலனற்று போன வாழ்க்கை அப்படின்னா அழுது பெலனடைய செய்கிறது. கரடு முரடான இருக்கிறதா எல்லாமே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமையுடையது அந்த வார்த்தையானது. அவனுக்குள்ள இருந்து எப்படி அந்த வெளிப்பட்டதோ தேவானுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை, அதே போல அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன ஆகுமா வெளிப்படுகிறதா இருக்கிறது. தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால பேசும்பொழுது என்னவோ அந்த வார்த்தை நிமித்தமா தேவன் வெளிப்படுகிறார். ஆனா அனுதினமும் நீதியாகிய கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கவனிக்க செய்கிறவரா இருக்கு. நம்ம கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கொண்டு என்ன நம்மோட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய வார்த்தையில் அவருடைய ஐக்கியமா இருக்கும் பொழுது என்ன பண்ண செவி கொடுத்து கவனிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன ஆகணுமா நன்மையானதை தேவன் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டாருங்க. ஆறுதலின் தேவனாய் இருக்கிறாய், பாழாய் போன ஸ்தலங்களை எல்லாம்
தேர்தல் அடைய செய்கிறவர். வனாந்திர வாழ்க்கையா ஏதேனை போல மாற்றுகிற தேவன் நம் தேவன். அவாந்திரை வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றி அதனுள் என்ன பண்ணுமா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதி கீத சத்தமும் துணிக்க செய்கிறவராய் இருக்கிறார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்து அதாவது தேவனை தேடுவது எதாகிலும் ஒன்று செய்தாதான், நமக்கு இப்படி செஞ்சாதான் நமக்கு பிரதிபலன், நமக்கு இப்படி பண்ணாதான் நமக்கு முழு நேரம் நம்ம வந்து அதாவது அந்த அந்த முட்டி போட்டு நம்ம ஜெபம் பண்ணி கண்ணீரோடு விதைக்கும் போது தான் அவர் கம்பீரத்தோடு அறுப்பாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான இந்த வார்த்தைகளை வைத்து பேசினாலும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணீரோடு கேட்க தேவை கிடையாது. நம்ம எந்த நேரமும் நடக்கும் பொழுதும் வரும் பொழுதும் போகும் பொழுதும் எப்பொழுதும் தேவனோடு சம்பாஷித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அப்பொழுது நமக்கு நல்லா தெரியும். தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்கள் அநேக காரியங்கள் நம்மோடு இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்துல தான் இதை செஞ்சாதான் உனக்கு கிடைக்கும், நீங்க அழுது புலம்புனாதான் அப்படி கிடைக்கும், நீங்க உபவாசித்து கேளுங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் சிலுவையில் தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஈவாக அந்த கிருபையை நமக்குள்ளே வாசமா இருக்கிறார், கிருபையாக நமக்குள்ளே வந்து விட்டார். எல்லாமே ஈவாய் நமக்கு தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். அப்பா பிள்ளை என்ற உறவை கொடுத்த பிறகு நமக்குள்ள எந்த விதமான பிரதிபலிப்போ, நீ இதை கொடுத்தாதான் இதை செஞ்சாதான் அப்படின்னு இல்லாதபடி முழு நேரமும் தேவன் நமக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார் வார்த்தை நிமித்தமாக. ஆகையினால இந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுதும் அது இந்த அபியாசப்படுத்துங்க. பேசும்பொழுது உங்கள் வீட்டில எப்படி இருக்குமா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதி கீத சத்தமும் எப்பொழுதும் துணிக்க செய்கிறவராய் நம் தேவன் இருக்கிறார். எந்த விதமான பட்சபாதமும் இல்லாத தேவன் நம் தேவன். ஆகையினால நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆனந்த கழிப்பும் சந்தோஷமும் துதி கீத சத்தமும் உங்களுக்கு எல்லாம் இலவசமாய் கிடைக்கும். இவைகள் அனைத்தும் இலவசமா தேவன் நமக்கு கொடுத்து விட்டபடினால் சிலுவில் கிடைத்த இலவசமான ஆசீர்வாதங்களாய் நமக்குள் இருக்கிறது. அனுபவித்து மற்றவர்களுக்கும் அனுகூலமாய் மாற்றுங்கள். நீங்க மட்டும் கத்துக்கினா போதாது, நம்ம கத்துக்கணும். கத்துட்டு நம்ம மட்டும் வச்சுட்டா போதும் அந்த வார்த்தையை, அந்த தேவ வார்த்தை என்ன பண்ணோம், நான் அனுபவிச்சேங்க இவ்வளவு என் தேவனால நான் இவ்வளவு அனுபவிச்சேன் நான் ருசிச்சேன் அப்படின்னு சொல்லி சாட்சியாக மற்றவர்களுக்கு அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு அனுகூலமாய் மாறும் இந்த வார்த்தைகள். ஆகையினால் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அறிக்கை சொல்லுவோம். இயேசு என் ஆண்டவர், நான் தேவனுடைய பிள்ளை, என் கால் ஊன்றி நிற்க செய்கிறேன், எனக்கு பெலனாய் இருக்கிறேன், எனக்கு துணையாய் இருக்கிறேன், எங்களுக்குள் நிலையாய் இருக்கிறேன், எங்களுக்குள் பெரிய காரியங்களை செய்கிறேன், எங்களுக்குள்ளிருந்து நீ வெளிப்படுகிறீர். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் மூண்டிக் கொள்வதாக. ஆமேன். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை முளைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் அனைவரையும் வார்த்தைக்குள்ளாக வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறது நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு விதமாக பல விதங்களாய் அவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்தாதான் நாம் வாழ முடியும், அதுவாதான் நமக்குள்ளே இருக்கிறவர்
இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன முக்கியமான விஷயம்ட்டு நீங்க கிஃப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல வந்து நமக்குள்ள உயிர் இருந்தா தான் நம்ம இந்த சரீரம் வாழ முடியும். அப்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர் இல்லைன்னா நாம இல்லை. அந்த உயிராய் அவர் எப்படிலாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது தீர்க்க தரிசன ஆகமங்கள்லயே நம்ம பார்க்கும் போது ஏசியா தீர்க்க தரிசன ஆகமங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். முன்னாடியே வரப்போகிற காலங்களை குறித்து முன்பாகவே ஏசையா மூலமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தைகளாலே அவரை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்பாட்டிலே ஏசையா 57:15 நாம் வாசிக்கும் பொழுது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவிகளின் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அவர் நித்தியவாசி அப்படின்னா முதலாவது வந்து காலம் கடந்து வாழ்பவர். கடவுள் இப்ப நம்மளாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமும் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலங்கள் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி அவருக்குன்னு பார்க்கும்பொழுது காலம் கடந்து எல்லா காலத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் கர்த்தராகி கடவுள். இறைவன்னாலே அவர் எல்லா காலங்களிலும் வாழ்வு, அவருக்கு அழிவே கிடையாது, அவருக்கு சாவின்மையே கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் அவர் நித்தியவாசியும் பரிசுத்தராய் இருக்கிற அவருடைய அவரிடத்துல மகத்துவம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அவர் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாராம், உயர்ந்த ஸ்தலத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிற அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். அவர் அப்ப எப்படி நமக்கு உயிர்ப்பை தருகிறார், அவர் உயிருள்ளவரா எப்படி நமக்குள்ள இருக்கிறார் பாத்தீங்கன்னா, அவர் பணிந்தவர்களின் ஆவி. பணிந்தவர்கள்லாம் நொறுங்குண்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, தன்னுடைய இருதயத்திலே நொறுங்குண்டவர்களாய் பல கஷ்டங்கள் இருக்கும், ரொம்ப சோகங்கள் இருக்கும். இதெல்லாம் எப்படிதான் நம்ம தாண்டி வர்றது, நிறைய பிரச்சனைகள் பார்த்திருப்பாங்க, அதுக்கு மேல அவங்களால மீறி வர முடியல, தெரியல, அவ்வளவுதான் இரண்டா வாழ்றோம் அப்படின்ற அந்த நொறுங்குண்டு ரொம்ப இடிந்து போய் இருக்கிற அந்த நெஞ்சம் உடையவர்களை அவர் என்ன பண்றாரா, மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். நீங்க உடனே கேட்கலாம், என்ன இவர் உயிர்ப்பிக்கிறார்னா, முதலாவது வந்து ஒருத்தங்களுக்கு உயிர்ப்பிக்கிற தன்மை இருந்தாதான் அவங்க மற்றவங்களை உயிர்ப்பிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம நான் இன்னொருத்தரை வந்து ஹீல் பண்றேன் அப்படி, இப்போ ஒரு டாக்டர், இப்போ ஒரு டாக்டர் வந்து என்னது நோயாளிகளை வந்து வைத்தியம் பாக்குறாருன்னா, முதல்ல அவர் வந்து ஒழுங்கா ஆரோக்கியமா இருக்கணும். அவர் ஆரோக்கியமுள்ள ஒரு மருத்துவரா இருந்தாதான் மற்றவர்களே ஆரோக்கியமுள்ளவர்களையும் அவர் மாற்ற முடியும். அவரே உட முடியாம மற்றவங்களை எப்படி பாத்துப்பாங்க. ஸோ அவர் முதல்ல ஆரோக்கியமான அந்த மாதிரி நம்ம கேட்கலாம், இவர் எப்படி முதலாவது அவர் உயிர்ப்பிக்கிற தன்மை இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சமா இந்த உலகத்திலே வந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக அநீதி உள்ளவரா இருந்த அவர் என்ன ஆனாரா, சாரி நாம் தான் அநீதி உள்ளவர்களா இந்த உலகத்திலே பாவம், நீதி உள்ளவர்கள் அச்சவர்களா இருந்தோம், பாவம் நிறைந்து உண்டு உலகம் முழுவதும் இருந்தது. இந்த அநீதியை நீக்குவதற்காக நீதி உள்ள அவர் அநீதியாய் மாறினார். அதுக்குதான் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, எபிரேயர் 7:25. ரோமர் 8:11 பார்க்கலாம். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மறைத்தோரிலிருந்து ஏறிவர பண்ணினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அன்றியும் இயேசுவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருந்தால், அப்போ இயேசுவானவர் தன்னுடைய மாம்சத்திலே மரணத்தை அடைந்து மறுபடியும் அவர் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். இப்போ இதுலயே தெரியுது, எனவே அவர் உயிர் பெற்று எழுந்ததினாலே அவர் மற்றவர்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது, இது மாறாத மறுக்க முடியாத மறைக்க முடியாத என்னைக்குமே மாற்றவே முடியாத ஒரு உண்மையாகவே இருக்கிறது. எனவே அவர் உயிர்ப்பிக்கிற தன்மை உடைய கிறிஸ்து வல்லவர். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே எப்படிப்பட்ட நொறுங்குண்டவர்களாய் இருந்தாலும் உங்களை அவர் என்ன செய்வாரு, உயிர்ப்பிக்க வல்லவர். நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னால முடியலப்பா, இதுக்கு மேல என்னால முடியல, எவ்வளவு
எவ்வளவோ கஷ்டங்கள் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இங்க அவ்வளவு அர்த்தம் உள்ளதா அவருடைய வார்த்தைகள், உயிர் உள்ள வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. அது கேட்கும் பொழுதே வல்லமையா இருக்கு. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் என்ன பண்றாரா, அவர் வாசம் பண்றாராம். நீங்க எப்பப்பா என்கிட்ட வருவீங்க, எப்பதான் என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீரும், எப்பதான் என்னுடைய பாவம் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம காத்து வாங்க, என் சீக்கிரமே என்கிட்ட வாங்க அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லாம என்ன சொல்லியிருக்காரு, அவர் வாசம் பண்ணுகிறேன், நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம கூட தான் இருக்கிறாங்க, வாசம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை கவனிக்காம எனக்கு இன்னும் சரியாகலையே, எனக்கு இன்னும் இது எப்ப மாறும் எப்ப மாறும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா, காத்துட்டே இருக்கிறோமா. ஆனா தேவன் ஆரோக்கியமான இந்த உடலை சிருஷ்டித்தது யாரு, அவர் தான் சிருஷ்டித்தார். பிசாசானவன் அதை சிருஷ்டிக்கவில்லை. எனவே ஒரு கிரியேட்டருக்கு தான் ஒரு கிரியேஷனோட டீடைல்ஸ் எல்லாமே எப்படிலாம் அவர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியுமே தவிர கிரியேட் பண்ணாதவங்களுக்கு அது தெரியாது. எனவே நீங்க யாரும் பயப்படுவனா, உங்களுடைய உடம்பில எப்படிப்பட்ட குறைகளா இருந்தாலும் நீங்கள் குறை உள்ளவர்களாய் வாழ்வது அவருடைய சித்தமே இல்லை. நீங்கள் அனைவரும் சுகத்தோடு நிறைவாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவரே ரொம்ப குறைவா இருக்குது, ஆண்டவரே என்னால எப்பப்பா மாற முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒண்ணும் இல்ல, மகிழ்ச்சியாக தேவனிடத்துல கேளுங்க, அப்பா உங்களுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, எப்பவுமே சந்தோஷமா வாழணும்னா உங்களுடைய சித்தமா இருக்கிறது எல்லாமே. அவரு அவர் சுகப்படுத்தின காரியங்கள்லாம் பார்க்கும் போது வார்த்தையினாலே இம்மையிலே உடனே அவர் என்ன பண்ணாரு, சுகத்தை கொடுத்தாரு. அதை விசுவாசித்த உடனே என்னது, அவர்களும் சுகம் அடைந்தார்கள். எனவே அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு கூட வாசம் பண்ணிட்டு இருக்கார். நம்ம அவர் இருக்கும் போது எப்படிங்க நமக்குள்ள வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கணும். இப்பொழுதும் உங்களுக்குள்ளே ஏதாவது நொறுங்குண்டவர்களா நீங்கள் காணப்பட்டால், உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணா, இல்லாட்டி ரொம்ப குறைவுள்ளதா, ஏதாவது எனக்கு இந்த ஆர்கன்ஸ் வேலை செய்யல, இந்த ஆர்கன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கைகளை அங்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ, இப்ப தொண்டை பிரச்சனை இருந்தா தொண்டையில வைத்துக் கொள்ளுங்கள், தலைவலி இருந்தா தலையில வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் இருந்தா, எந்த மாதிரி பிரச்சனைகள், கை வலியோ இருதய வலியோ எது இருந்தாலும் நீங்கள் அங்க உங்களுடைய கைகளை நீங்கள் வைத்துக் கொண்டால் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் உயிருள்ள கர்த்தர். அந்த உயிருள்ள வார்த்தையை தான் இப்ப நம்ம அவருடைய கை நீங்க வைக்கிறீங்க. இப்ப நமக்குள்ள இருக்கிறது உயிருள்ள கர்த்தர். இப்ப அது இந்த கை அவருடைய கையா இருக்கு, உங்களுடைய கை அவருடைய கையா இருக்கு. நீங்க இந்த அவருடைய கையை எடுத்து நீங்க எங்கெங்க வலிக்குதோ அங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு நஸ்ரீனாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் எனக்கு உண்டானதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய சரீரம் சரியாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது, என் இருதயம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய கிட்னி சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என் கண்ணு தெரியலையா, கண்ணுல கை வச்சுக்கோங்க ஆண்டவரே. என்னுடைய கண்கள் தெளிவாய் பார்வை அடைகிறது, அதற்காக நன்றி. என் சுவாசம் ஒழுங்கா சரியா இல்லையா, மூக்குல ஏசுபி நாமத்தில் ஆண்டவரே, இது உம்முடைய மூக்கு, என்னுடையதல்ல, நீங்க எனக்குள்ள வளர்ந்து உம்முடைய சரீரம், என்னுடைய சரீரத்துல இந்த மூக்குல நல்ல சுவாசம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் தொண்டை பிரச்சனை ஏசுபி நாமத்துல என் தொண்டை சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என் இருதயம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய வயிறு சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய கிட்னி ஏசுபி நசைனாக ஏசு நாமத்தினாலே சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என் கை வலிகள் இருக்கிறதா நசினாலே இயேசுவி நாமத்திலே கை வலிகள் முற்றிலும் விலகுகிறது, இயேசுவி நாமத்தினாலே கால் வலிகள் முற்றிலும் விலகுகிறது, நான் பெலன் அடைந்து விட்டேன். நசினா இயேசுவி நாமத்திலே நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் அனைவரும் சுகம் அடைந்து விட்டீர்கள். அவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தை. எப்படிப்பட்ட ஒண்ணுமே வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, அதை என்ன பண்றாரு, சரீரம் எல்லாத்தையும் உண்டாக்கி சூப்பரா கொண்டாரு பாருங்க, ஒரு மனித மாதிரியே. அந்த இதான் நம்ம முக்கியமா இப்ப பார்க்க போறோம். அது எங்க இருக்கு, எசேக்கியேல் 37:1 அருமையாக தேவன் அவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். அவர் எசேக்கியேல் கிட்ட தேவன் வார்த்தையின் மூலமா பேசிட்டே இருக்கும்பொழுது 37:3 நாம் பார்க்கிறோம். அவர் என்னை நோக்கி, எசேக்கியேலை நோக்கி, கர்த்தர் எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள், அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கை அவன் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவுலை நிறுத்தி என்ன பண்றாரா, எசேக்கியேல கூட்டு போறாங்க, ஆவியானவர் பாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்கா, ஃபுல்லா எலும்புகள், எலும்பு மட்டும்தான் இருக்கு, எலும்பு நிறைந்த பள்ளம், அவ்வளோ எலும்புகள் இருக்கான். அது எல்லாமே வந்து நடுவுல அந்த பள்ளத்துல இருக்கு. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், அதெல்லாம் சுத்தி அப்படி சுத்தி சுத்தி காட்டுறாரு. சுத்தி காட்டின பிறகு இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெயிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. அது எப்படி இருந்தா, உலர்ந்து போயிருந்துச்சான்,
உலர்ந்து போயிருந்துச்சுன்னா காஞ்சி போய் கிடந்தது. ஒரு ஏதாவது ஒரு உயிர் இருக்கதோ, போன் மரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சமாவது ஏதாவது இருக்குமா, உயிர் இருக்குமா, உடனே இறந்தா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி காட்டியிருக்கலாம். இப்போ இப்ப இறந்துட்டாங்க, எலும்பு இருக்கு, அதுல இருந்து எலும்புல ஏதாவது உருவாக்குறாங்க நம்ம சொல்லலாம். ஆனா இது இது அவ்வளவு கொட்டி கிடக்குது, வறண்ட இது, வெயில் அடிக்குது, எல்லாம் இருக்க காஞ்சி போய் கிடக்கு. அப்ப அந்த காஞ்சி போய் இருக்கிறதால என்ன சொல்ல போறாரு, வாங்க பாக்கலாம். 3 அதிகாரம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏசேக்கியேல் நோக்கி, எப்பா இப்ப பாக்குறீங்க இந்த காஞ்சி போயிருக்கிற இந்த எலும்பு எல்லாம் உயிரடையுமாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே அதை அறிவீர் என்றார். நீங்க தானப்பா, உங்களுக்கு தான்ப்பா அது தெரியும், எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன பண்ணணுமா, உலர்ந்து போய் அந்த எலும்பு கிட்ட போய் நீ என்ன சொல்லணும், தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்போ நம்ம இப்போ இந்த விஷயம் பார்க்கும் போது ஒரு ஒரு வருது என்னன்னா, இப்போ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கனவுல திடீர்னு கடவுள் இப்படி காட்டுறாரு, இப்படி வருது, பேசுறத வச்சு இவங்க இப்படி அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன இருக்கா, தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்டாதான் தீர்க்க தரிசனம் நம்மளால சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையை தான் தீர்க்க தரிசனமே. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசுறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஒரு உங்களுக்கு அழிவு வருது அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை அழிவை சொல்லாது என்னைக்குமே. ஒருத்தர் சாக போறாங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஒருவரை உயிர்ப்பிக்க தான் அதற்கு வல்லமை உண்டு. இதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம், தேவனுடைய வார்த்தையில உயிர் இருக்கு. அந்த உயிரை தான் அவர் எப்படி மத்தவங்க எழுந்து நொறுங்கொண்டவர்கள் இருந்தேத்து என்ன பண்றாராம், அவர் உயிர்ப்பிக்கிறாரு. அப்ப உயிர்ப்பிக்க நினைக்கிற கடவுள் என்ன பண்ணுவாரு, அவங்க இறந்துருவாங்கன்னு நம்ம சொல்லுவாரா, அது ஒரு தீர்க்க தரிசனமா, இல்லவே இல்லை. இங்க அருமையாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், அந்த உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுப்பா. எப்படிப்பட்ட உயிரே இல்லாத எலும்பு கூட என்ன பண்ணுமா, வார்த்தையை கேட்கணும்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப நாம எவ்வளவு தினமும் எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு நம்ம யோசிச்சுக்கணும், அது எப்படி நம்ம தியானிக்கணும், எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என்ன பண்ணுவாரா, அவருடைய ஆவியை அந்த எலும்புகளுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவார். உடனே என்ன ஆகுமா, அந்த ஆவி உயிர் பெறும், உயிர் அடைவீர்கள், நான் உங்கள் மேல். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்குள்ள அந்த தேவனுடைய ஆவி முதலாவது போகிறது அந்த எலும்புக்குள்ளே. அந்த எலும்புக்குள்ளே தேவனுடைய ஆவி போன பிறகு, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். இதுதான்ப்பா இந்த சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு நீங்க இப்ப ஏற்கனவே திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது இல்லையா, அப்ப என்ன ஆகுது, போன்ஸ் என்ன ஆகுது, பிரேக் ஆகி அது வெளியே பிராக்சர் ஆகி வெளியே வந்துருது, சதை விட்டு வெளியே வருது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப பயந்துரும், இது எப்படி சதை ஃபார்ம் ஆகும், இதுக்கு மேல முடியாது, இல்லவே இல்லை. எங்கேயாவது நீங்க ஆக்சிடென்ட் ஆனாலோ, உங்களை ஏதாவது காரியங்கள் நடந்தாலும் என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுங்கள், அதற்கு உயிர் இருக்கிறது. நசீனாக இயேசுவின் நாமத்திலே என்ன பண்ணுமா, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, நசீனாக இயேசுவின் நாமத்திலே இந்த எலும்புகளுக்கு மேல நரம்புகள் சேர்வதாக, இந்த எலும்புகளுக்கு மேலே மாம்சம் உண்டாவதாக, இந்த எலும்புகள் மேலே மாம்சம் உண்டாகி அதுக்குள்ளே சதை மூடுவதாக, இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய ஆவி அதற்குள்ளே இறங்குவதாக என்று நீங்கள் நசீனாக இயேசுவின் நாமத்தை கொண்டு கட்டளையிட்டீங்கன்னா, அது என்ன ஆகுமா, உடனே உயிரடைந்து விடும். இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவர் சொன்னதும் என்ன வந்து, உண்மையாலே இது உயிரடைந்து விடுதுதான், எலும்போடை சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுது, நடக்குது நடக்குது நடக்குது, உயிரடைது. ஏனென்றால் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர் உயிர் உள்ளவர், அவ்வளவுதான். முடிஞ்சது பாருங்க, நமக்கு எங்க சுத்தி வந்தாலும் உயிர் உள்ளவரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன விஷயம் பண்ணாலும் உயிர் பெற்றுவிடும். இவர் சொல்ல தீர்க்க தரிசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கடவுள் சொல்றாரு நீ சொல்லுப்பா. அப்ப தீர்க்க தரிசன ஒருத்தவங்க தீர்க்க தரிசியா சொல்றாங்கன்னா, தேவன் கூடவே இருந்து சொல்லுப்பா சொல்லுப்பான்னு சொல்லி கொடுப்பாரு. நாமெல்லாம் சொல்றது தீர்க்க தரிசனமே அல்ல, அது தவறானதா இருக்கு. அது மாதிரி தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது, நம்ம இடத்துல சொல்லிட்டே இருக்கு, நீ சொல்லு அப்படின்றாரு, சரிப்பான்னு அவர் சொல்றாரு. அதுவும் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போட்டு சேர்க்கவே இல்லை, அவரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றாரு. சொல்லிட்டு அவரே பாக்குறாரு, நடக்குது. யாரு எசேக்கியேல் சொல்றாரு, நடக்குது. அப்படி பாத்து
பார்த்துட்டே இருக்கிறார். அதன் பிறகு அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் போற. இப்போ ஆவி வரணும் இல்லையா, அதுக்கு ஜீவன் வரணும். இப்போ அதை பார்த்து நீ சொல்ல போற, ஆவியை பார்த்து உரைக்க போற. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். பாத்தீங்களா, அப்ப காற்றுல உயிர் இருக்கு இல்லையா, நம்ம காற்றுலதான் ஆக்சிஜன் நமக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அந்த காற்று வந்து என்ன சொல்றாரா, ஒரு திசையில இருந்து மட்டும் வராது அப்படின்னு இல்லாம நாலு பக்கம் இருந்து வாப்பா சுத்திட்டு வா, காத்து கிட்ட பேசுறாரு பாருங்க. காத்து கிட்ட சொல்லு, இயேசுவி நாமத்திலே காற்றை நீ எல்லாத்தையும் நான்கு திசையில இருந்து வந்து என்னாகு, உன் காத்த நீ ஊது. காற்று தான் வேலை செய்ய வைக்கிறாரு, இவங்க ஊதல. காற்றே வந்து நீ ஊதுப்பா அந்த எலும்பு மேல, காத்து பாருங்க செய்யுதான், அது அதோட காற்றை அந்த எலும்புகள் மேல ஊத சொல்றாங்க. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் நான் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இப்படிதாங்க நசனையாக இயேசுவின் நாமத்திலே நாம் பிரச்சனைகளை பார்த்து, இயேசுவின் நாமத்திலே அந்த பிரச்சனைகளை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் அதை எரிக்கும் பொழுது, அதை விட்டு விலக்கும் போது, நாம் திடமாய் மகா திரளாய் பலனடைந்து அந்த பிரச்சனைகளை எதிர்க்கிறவர்களாய் நாம் சேனைகளின் தேவனோடு எதிர்த்து நிற்க முடியும். நின்று வெற்றி பெறுகிறோம், நிற்கிறது மாற்றம் அல்ல வெற்றி பெற செய்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். இது சும்மா ஜெயம் கொள்கிறது கிடையாது, இது பாதி இல்ல, ஃபுல் பர்சன்டேஜ், 100% சக்சஸ் தான். தேவனுடைய வார்த்தையை பேச பேச நிறைய காரியங்கள் பார்க்கும் போது உலகத்துல எப்படி எப்படியோ காரியங்கள் நடக்கிறது. சிலது நல்லா செய்யறாங்க, சிலது சில பேர் கெட்டது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் என்ன பண்றாரு, தேவன் வாழ வைக்கிறார், அவர்களையும் வாழ வைக்கிறார். உயிருள்ளவர்களா இவர் மாற்றி, பரவாயில்ல என் பிள்ளை இன்னைக்கு திரும்பிட மாட்டானா, இன்னைக்கு தவறு செய்யறான், நாளைக்கு அவனுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கிற. ஏன்னா நம்ம இருக்கிற நேரம் என்னன்னா, இந்த காலம் கிருபையின் காலமா இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்துல எப்படிப்பட்ட சாதனைக்குரிய உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் ஈஸியா விலகிடுங்க. நசரியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் உங்களை எல்லாரும் உங்கள் கையில ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே நான் உயிர் பெற்றிருக்கிறேன். ஆண்டவரே, தோல்வியை சந்திக்கும் போது வெற்றி கொள்ளாக உயிர் பெறுகிறேன். ஆண்டவரே, குறைவை நான் சந்திக்கும் போது இல்லை, எனக்காக நிறைவை நீ தருகிறவர், எனக்குள்ளே இந்த நிறைவை உயிர்ப்பிக்கிறீர், அதற்காக நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் குறைவை, நீங்கள் என் நெகட்டிவிட்டியா நீங்க பார்க்காம பாசிட்டிவான வார்த்தைகளை கொண்டு, இயேசுவின் நாமத்திலே எனக்கு அதுல உயிர் கிடைத்தது, என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தும் போது எல்லாம் நிறைவாய் மாறுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியிலிருந்து திறந்தேன். அப்ப அந்த ஜனங்களா நினைச்சாங்களாம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையெல்லாம் இழந்து அப்படியே போயிடுறாங்க, அறுப்புண்டு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று நாங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, எங்கள் நம்பிக்கைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, இல்லை இல்லை எனக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, கடவுள் மேலேருந்து நம்பிக்கையே போயிடுச்சுப்பா, எவ்வளவு நாள்தான் இதே கஷ்டத்துல இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, போயிட்டு வந்துட்டு என்ன ஆயிட்டாங்க, உலர்ந்த எலும்புகளா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளையும் என்ன பண்ணிட்டாரு தேவன், இல்ல இல்ல நீ யார்கிட்ட இருக்கிற, உன்னோட அப்பா யாரு, நான் தான்ப்பா, நீங்க என் அப்பான்னு சொல்லுவீங்கன்னு என்ன பண்றாரு, அவர் உயிர்ப்பிக்கிறாரு. உயிர்ப்பித்து இப்பொழுது பாருங்க, அவங்க அந்த நொறுங்குண்டு பிரேத குழியா இருந்த அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று விட்டது. இப்படியாக தான் கிறிஸ்துவானவர் அவருடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை அவரோடு சிநேகித்திருக்கிறார். அன்று நம்ம அந்த பிரேயர் ஸ்லிப் பார்த்தோம்னா, கொலோசியர் 2:13 எல்லாம் வந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து, எப்படிப்பட்ட பாவமும் இன்ன வரைக்கும் செஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, இப்ப கூட கடவுள் என்ன பண்றாரு, என் பிள்ளப்பா நீ என்ன பாவம் பண்ணாலும் நான் திருந்தனா நீ நினைக்கிறியா, நல்லவனா மாறணும் நினைக்கிறியா, உன்னை உயிர்ப்பிச்சிடுவேன், நீ என்கிட்ட வந்துடு, நீ என்ன நினை, ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன்ப்பா, என் அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, நீ நம்பினா போதும், விசுவாசித்தால் நீங்கள் உயிர் பெற்று விடுகிறீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் நசரேனாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கலாம். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த வல்லவர், என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உயிருள்ள சாட்சி, அவர் உண்மையான சாட்சி, உயிருள்ளவர். எனவே அந்த உயிருள்ள தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தால்
இருந்தாலும் அதை நன்மையினால் நீங்கள் அனைத்துமே உயிர் உள்ளதாய் மாற்றி விடுகிறார். எனவே எதுக்குமே பயப்படாதீங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நான் உங்கள் தேவன், உங்களோடவே இருக்கிறேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். எனவே நம்மளை வந்து புதிய நாமத்தினால்தான் அவர் அழைக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் நித்தியவாசி பாருங்க, எவ்வளவு ஒரு புதிய நாமம் அவருக்கு இருக்கிற நாமம் நித்தியவாசி. காலம் கடந்து நித்திய நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அப்பாவா, நமக்குள்ளே உயிரா இருக்கிறாராம். அந்த உயிர் உள்ளவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை ரொம்ப அற்புதமா மாறிடும். உங்கள் வாழ்க்கை அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறனாலே அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உயிர் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வி. ஆமே. ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலும் நித்திய வாசியாக நமக்குள்ளே உயிருள்ள தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் அவரை போலவே புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படி சொன்ன மாதிரி நாமளும் நித்தியவாசிகளாக நம் காலம் காலமாக வாழப்போகிறோம். அவருடைய சத்தியத்தை இந்த உலகம் எங்கும் பிரஸ்தாபிக்கிற ஒரு சுடராக நாம் நிச்சயமாக பிரகாசிக்க போகிறோம். இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆமென். சோ நம்ம வாரம் வாரம் பார்த்து வருகிறபடி நம்முடைய நினைவுகள், நம்முடைய செய்கைகள் எப்படி நம்முடைய வாழ்வை அமைக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில ஒரு சின்ன கதையோட நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு இந்த சர்க்கஸ் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, இந்த லீவ் விடுமுறை நாட்கள்ல வந்து சர்க்கஸ் மாதிரி போட்டு விலங்குகளை வைத்து நிறைய வித்தைகள் எல்லாம் காட்டி நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல வசித்துட்டு இருந்த ஒரு யானை, பெரிய யானை அது. அது வந்து ஒரு சின்ன கயிறுல வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த பக்கம் போன ஒருத்தர், அதை சுத்தி எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. இப்போ ஒரு யானை அங்கிருந்து தப்பிக்கிறோம்னா அதை சுத்தி வந்து வேலியெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல தப்பிச்சிரும்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க எந்த ஒரு இதுவும் போட்டு வைக்கல. அது வந்து ஒரு சின்ன கயிறுல, ரொம்ப சின்ன கயிறுல, மெலிசான கயிறுல அந்த யானையை கட்டி வச்சிருந்தாங்க ஒரு காலில. அப்ப அதை பார்த்துட்டு இருந்தவர் நினைச்சாரா, இந்த யானை நினைச்சிருந்தா அது இப்படி கொஞ்சம் காலை நகர்த்தினா கூட என்ன ஆயிடும், அந்த கயிறு கிளண்டு வந்துடும், அது பிடுங்கிட்டு வந்துடும். சோ அதுல இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனா இங்க என்ன இந்த யானை சின்ன கயிறை இது பண்ணி அப்படியே நிக்கிது, என்ன இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு பெரிய உருவத்தை வைத்து கொண்டு அதால அந்த இடத்துல இருந்து அசையாம நிக்கிது, எந்த ஒரு பாதுகாப்பும் அதுக்கு தேவைப்படாம இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். அந்த டைம்ல அந்த பக்கம் அதை சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு வந்திருந்த ஒருத்தர் வந்திருந்தாங்களாம். அப்ப அவங்க கிட்ட போய், என்னங்க இந்த யானை இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா அந்த கயிறை ஒரு சின்ன கயிறு தான் கட்டிருக்கீங்க, அதுல இருந்து அது நகரவே மாட்டேங்குது, அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாராம், இது சின்ன குழந்தைய என்கிட்ட வந்துச்சு இல்ல, அப்பல இருந்தே நான் இந்த சின்ன கயிறு தான் கட்டிட்டு இருக்கேன். அப்பல இருந்து அது என்ன நினைச்சதுன்னா, சின்ன வயசுல சின்ன கயிறு கட்டமோ அதால அதுல இருந்து தப்பிக்க முடியாதுல்ல. சோ அதுல இருந்து அதோட நினைவு எப்படி செட் ஆகி வச்சிருக்கு, அது மைண்ட் எப்படி செட் பண்ணிச்சுன்னா, இந்த கயிறு கட்டினா நம்மளால அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, நகர முடியாது, எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அப்படின்னு அந்த மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால நீங்க என்ன அடிச்சாலும் என்ன பண்ணாலும் அந்த இடத்த விட்டு என்ன ஆகாது, நகராது. அது எவ்வளவு பெரிய இதுவானாலும் அந்த சின்ன எண்ணம் பாருங்க, அவ்வளவு பெரிய யானையே அந்த இடத்துல இருந்து அசைய முடியாத அளவுக்கு அது கட்டி போடுகிறது. இந்த மாதிரிதான் ஒரு சில நேரங்கள்ல கூட நம்முடைய மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய நினைவுல வருகிறது. ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. ஆனா ஒரு சின்ன ஒரு தடங்கலான ஒரு எண்ணம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணது, ஒரு தடையாக இருக்கிறது. அந்த தடையை நாம் உடைத்து எரியும் பொழுது அந்த மேலான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் சுலபமாக அடைகிறவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி சின்ன எண்ணங்கள் ஒரு எப்படி அந்த யானை அடக்கி போடுதோ, அதே மாதிரி ஒரு சின்ன எண்ணம் போதும் நம்முடைய வாழ்வு மாறுகிறதற்கு, நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனை இருந்து நாம மாறுறதுக்கு ஒரு சின்ன எண்ணம் மட்டும் போதும். அதற்கு உதாரணமாக நான் வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 9 இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். மத்தேயு 9:20-21 வசனம். அப்பொழுது 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே நின்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்ப பாருங்க, ஒரு 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ரொம்ப 12 ஒரு வருஷம் 2 கிடையாது, நம்ம சும்மா ஒரு 2 தலைவலி இருந்தாவே நம்மளால தாங்க முடியறது கிடையாது. ஆனா இவங்களுக்கு 12 ரொம்ப பெரிய பாடுகள். அந்த அவங்களால அந்த உடம்புல அவங்கள தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த பாடுகளை, அவங்க அந்த வருத்தங்களை அவங்க சுமந்துட்டு இருக்காங்க, அந்த வலிகளை. அத்தனை வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க பாருங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே நின்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. அப்ப அந்த யானை அங்க சின்ன எண்ணம் வச்சுது, அந்த கயிறுல இருந்து என்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு சின்ன எண்ணம் மட்டும்தான் அவங்க எண்ணிக்கொண்டு, என்ன எண்ணிக்கொண்டாங்க, அவர் வஸ்திரத்தை ஓரத்துலாக நான் தொட்ட என்ன ஆயிடுவேன்,
நான் சொல்லும் கிடைச்சிரும் எனக்கு அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன விசுவாசம் மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. அந்த விசுவாசத்தோட அவர் பின்னாலே போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு நமக்கு வெளிப்படையான ஒரு ஆதாரத்தோடு நமக்கு இங்க ப்ரூஃப் இருக்குது இல்லை. ஒரு சின்ன எண்ணம் எப்படி நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, அது நல்ல விதத்திலையும் மாற்றும் தீய விதத்திலையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் கிறிஸ்துவுடைய சிந்தனை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை நல்லவைகளை யோசிக்கிறதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்படைக்க வேண்டும். தினமும் காலை எழுந்ததுமே, டேடி என்னுடைய எண்ணங்களை நான் உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறேன், நீர் என்னுடைய எண்ணங்களை மாற்றுங்க, நீர் என்னுடைய எண்ணங்களை பிடித்துக் கொள்ளுங்க, என்னுடைய எண்ணங்கள் கிடையாது, உம்முடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும். இப்ப கூட நிறைய அறிக்கைகள் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களை குறித்தும் நாம் அநேக அறிக்கைகளை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே பாத்தீங்கன்னா முக்காவாசி நேரம் நாம பேசுறத விட நாம் சிந்தனையில சிந்திக்கிறது அப்படின்ற விஷயம் தான் கோடிக்கணக்கு, அதை அளவிட முடியாத அளவுக்கு அத்தனை எண்ணங்கள், அத்தனை சிந்தனைகள், அத்தனை யோசனைகள் நம்முடைய நினைவுல ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாருங்க அதுல மாற்றவே முடியாது, அதை யார் மாற்ற முடியும், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தாவியானவரால் மட்டும்தான் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய யோசனைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்திரீ ஒரு சின்ன விஷயம்தான், அந்த ஓரத்தை நான் தொட்டா சொஸ்தமாயிருக்கணும் அப்படின்னு அவன் எண்ணிட்டு போய் தொடுறா, அந்த தொட்ட மாத்திரத்திலே அவங்களுக்கு என்ன கிடைச்சிருது, அவங்களுக்கு சுகம் கிடைத்திருது. தேவன் திரும்பி பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் விசுவாசம் நம்மை ரட்சிக்காது, நம் விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. நான் விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் எதினாலே வருகிறது, அது கேள்வியினாலே வருகிறது. அப்போ விசுவாசம் என்றால் காணப்படாதவைகள், காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசர் உபத்திரவம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப பார்க்கவே இல்லை அந்த ஒரு விசுவாசத்தை நாம நினைத்து அதை நம்பும் பொழுது, அதை நம் வார்த்தையில பேசும் பொழுது, அதை செயலிலே காட்டும் பொழுது, அந்த விசுவாசம் என்ன பண்ணுது, நம்மை ரட்சிக்கிறது. அதுதான் கர்த்தரிங்க சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப ரட்சித்ததுன்னா என்ன, அந்த பிரச்சனையில இருந்து அவளை விடுதலை ஆக்கி விட்டது. அப்ப ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில கூட உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அதை விசுவாசத்துடன் நாம் அதை மேற்கொள்ளும் பொழுது அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த விசுவாச வார்த்தை நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. ஆகிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளை நாம் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தும் பொழுது தேவன் அந்த சிந்தனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த சின்ன நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்கு எப்படி தோன்றுது, தேவ வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, செவிகளினாலே கேட்கும் பொழுது இந்த விசுவாசம் வருகிறது. அதை தான் நாம் கொலோசியர் 1:6 பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம அந்த சத்திய வசனமாகிய அந்த வசனத்தின் மேல நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது அது எங்க பண்ணா உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. அப்ப இந்த வசனம் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது, அந்த வசனத்திற்கான பலனை அது தந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து நாம் பேசும் பொழுது அது என்ன பண்ணுதா, எப்போ அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ, தேவ கிருபையா இப்ப நமக்கு இலவசமா இந்த சத்தியங்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து நாம் பேசும் பொழுது, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா, இந்த வார்த்தைகள் நீங்க கேட்டுக்கொள்ளும் பொழுது இப்பொழுதே அறிந்து கொண்ட நாள் முதல், அறிந்து கொண்ட இந்த நிமிஷம் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாக இருக்கிறது. இதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது, ஒரு சின்ன விசுவாசம் தான். கடுகளும் விசுவாசம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், மலையவே பெயர்த்திடலாம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுமே நாம ஜெயிக்க முடியும், அதுல எந்த வித மாறுதலும் தேர்தலும் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 2:13 பார்க்கிறோம். நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்ப இந்த விசுவாசமான வார்த்தைகள் 1 தெசலோனிக்கேயர் 2:13 இப்ப நான் வாசித்தேன். ஆகவே இந்த விசுவாசமான வார்த்தைகள் தேவ வசனம் தான்
என்னன்னா, அந்த தேவ வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு பலன் தருகிறதாக இருக்கிறது. வெறும் அதுக்கான பதில மட்டும் தராம நமக்கு பலன் கொடுக்கிறதாயும் இருக்கிறது, நம்மை ஸ்ட்ராங் பண்ணுது. The words that strengthens us. ஸோ தேவனுடைய வார்த்தை என்பது அது உயிருள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் சிறிதளவு விசுவாசத்துடன் அதை நம்பினால் மாற்றம் போதும், அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாக இருக்கிறது. அது எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற முகநூலின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே ஒரு வேலை ஏதாவது பிரச்சனைகள் உண்டானால், உங்களுடைய மனதிலே ஏதாவது குழப்பங்கள் இருக்குமானால், இயேசுவின் நாமத்தினாலே அவரை விசுவாசியுங்கள். இப்பொழுது அந்த சிந்தனை மாறுகிறது. அந்த அவர்களுக்கு அது பலன் தருகிறதாக இருக்கிறது. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயே சுகம் பெற்றால் என்றால் இந்த எண்ணங்கள் சிறிதளவு தோன்றி சிறிதளவு மறைக்கூடியதாக இருக்கிறது. இதுல இருந்து நம்மளை விடுபடுறதுக்கு எவ்வளவு அதிக நிச்சயம் இல்லைங்களா? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். வார்த்தைகளை நம்புங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். பேசுங்கள், பேசி 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 அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து தருவாராக. நாம் வார்த்தையில இணைந்திருப்போம். தேவன் நம்முடைய வாழ்வை அழகாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனிதனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்க, அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம ஒரு மிகப்பெரிய தெளிவு அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வளர்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக அருமையான இன்றைய ஆவிக்குரிய ஒரு விருந்தாக, ஒரு வித்தியாசமாக ஒவ்வொருவரும் பேசும் பொழுது தேவ ஆவியானவர் இடைப்பட்டதை உணர்ந்தேன். எத்தனை பேர் சுகம் பெற்றீர்கள், எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் ஆள வைக்கிறது. எழும்புவோம். வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, செத்து போன உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிற வாழ்க்கையில் அவ்வளவுதான், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால இனி தேர மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க தேறிடுவீங்க. நீங்க சாதாரணமால அல்ல, உங்களுக்குள் இருக்கிற அந்த வார்த்தை ஒன்றை உருவாக்குகிறது. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒண்ணுமே இல்லைன்னா இருக்கிற இல்லாதவைகளை இருக்கிறாய் போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கடைசியா நம்ம பார்த்த ரொம்ப அருமையா, நம்முடைய சிந்தனைகளினாலே மனிதன் வீணராய் போகிறான். சிந்தனைகளினாலே நாம் செழிக்கிறோம். நம்முடைய நினைவுகள் மிக மிக முக்கியம். மனித கத்தராலே நம்முடைய நடைகள் எல்லாம் வாய்க்கிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த சொற்ப மதியினம் ஒரு மிகப்பெரிய வாசன திரவியத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு கொசுவோ அல்லது ஒரு பூச்சோ ஒரு ஈயோ விழுந்துட்டா உள்ள கெட்டு நாரி போகும் பண்ணுவோங்க பாருங்க. அது மாதிரி சொற்ப மதியினம் எல்லாத்தையும் கெடுத்துடும். அதனால சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு நீ ஒரு சின்ன ஒரு துளி இருந்தா போதும் ஆண்டவரே, நீ ஜீவன் உள்ளவர், என் வாழ்க்கையில நறுமணம் வீசக்கூடிய வல்லமை படைத்தவர் நீர். என் நற்கந்தங்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய சுகந்த வாசனையை நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு நாம் ஐக்கியத்துக்குள்ளே கடந்து செல்லும், திருவிருந்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அதுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தானவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். இன்னும் கிட்டி கிட்டி சேர என்னை சேர்த்து கொள்ளும் பாடுபட்ட நாயகா, ஜீவன் தந்த நாயகா, என்னை முற்றும் இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளும், உமை வாஞ்சியோடு என் உள்ளத்தில் நாடி தேட செய்தீரே என்று நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி இருக்கிற இடங்களிலே நீங்கள் வீடுகளிலே ஐக்கியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள், இது கட்டாயம் அல்ல, இது மன விருப்பத்தின்படி தேவன் செய்ய சொன்னால் நாம் செய்கிறோம். இது ஒரு மதிப்புக்குரிய விருந்து, கனத்துக்குரிய விருந்து, இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நம்ம எல்லோரும் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் தான். நாம் தேவனை சுமந்து செல்கிற நடமாடுகிற ஆலயங்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் ஆதி அப்போ சிலர்கள். ஆகவே நீங்கள் இருக்கிற இடங்களிலே சில பார்த்தீங்கன்னா
முடியாத நிலை இருக்கும், போகவே முடியாது. இருக்கிற இடங்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்வது தவறல்ல. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது பானம் இருந்தால் எடுங்க, இல்லை தண்ணி எதுவுமே இல்லையா இருக்கு என்ன பொருள் இதை வச்சுட்டு. ஆண்டவர் நினைக்கத்தான் சொன்னார், ஆக நினைக்கிறோம் இது ஒரு ஐக்கிய விருந்து, இது அன்பின் விருந்து, இது சாதாரணமானதல்ல, தேவனோடு நான் இணைந்திருக்கிறேன் என்பதை நாம் உணர்கிற ஒரு நேரம். ஆகவே இது அதை கடந்து போகுதல், அந்த பஸ்காவை நினைக்கிறோம். தேவன் எனக்கா எல்லாவற்றையும் கடந்து போக செய்தார். வியாதி கடந்து போகிறது, புயல் எப்படி கடந்து போகிறதோ அது போல பிரச்சனைகள் கடந்து போகிறது நம்முடைய வாழ்க்கையில. வியாதிகள் கடந்து போகிறது, ஓ தரித்திரங்கள் கடந்து போகிறது, தோல்விகள் கடந்து போகிறது, எல்லா நிலைகளும் மாறுகிறது இயேசுவின் நாமத்துல. நம்பிக்கையோடு இதை நம்ம ஐக்கியத்துல கடந்து சொல்லலாம். திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன். என்னை மாற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொண்டீரே, என்னை மாற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொண்டீரே, உம்மை வாஞ்சையோடந்தன் உள்ளத்தை நாடி தேட செய்தீரே, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே, பாடுபட்ட நாயகம் இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளீரே, ஜீவன் தந்த பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன், உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன், இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொண்டிறேன், பாடுபட்ட நாயகம் இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொண்டிறேன், ஜீவன் தந்த ரட்சகம் என்று ஒப்புதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட என்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து எல்லோரும் எழுந்து நின்று நாம் இருக்கிறவர்கள் இருக்கிற இடங்களிலே தேவனை கனப்படுத்தும் விதமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தார் என்பதை நினைவு கூற நாம் இந்த வேளையை நாம் நினைவு கூறுவோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரங்களில் நித்திய ஜீவனுக்கு என்றது காத்துக் கொள்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணி பீட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று ஆண்டவரை நினைவு கூறுகிற ஒரு நினைவாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் சாப்பிடுகிறோம், தண்ணி குடிக்கிறோம், ஆண்டவருடைய திருவிருந்தான் நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க, ஆண்டவரை இதை ஆசீர்வதிங்க, இதுல எந்த வியாதி இல்லாதபடி எனக்கு ஆரோக்கியத்தை பெருக பண்ணுங்க, இதுல பலன் உண்டாகிறது, இதுல ஆரோக்கியம் பெருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்க சாப்பிடும் போது நிச்சயமா அந்த ஐக்கியம் அந்த உறவு உங்களை புதுப்பிக்கும், அந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு. ஆகவே நம் ஸ்தோத்திரத்தோடு இதனை புசிக்கல. இருக்கிற இடங்களில ஒரு விசை ஒருவேளை குற்ற உணர்வுகள் இருக்குமானால் தயவாக ஆண்டவரே ஒரு விசை என்னை மன்னியம்பா. ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமல் என் வாழ்க்கையில பல நினைவுகள் சிந்தனைகளிலே கூட நான் வீணராய் இருந்திருக்கிறேன், நினைத்திருக்கிறேன், ஓ தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஒருவேளை செய்திருந்த தயவா இந்த வேலை ஒரு விஷயம் மன்னித்து உம்முடைய சொந்த பிள்ளைய என்னை அங்கீகரித்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்கும் உம்முடைய சரீரத்துக்கும் பங்காளிகளா நாங்கள் இருக்கிறோம், மாம்சத்துக்கும் எலும்புக்கும் பங்காளிகளாக இருக்கிறோம், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரத்தோடு நாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய கரத்திலே ஸ்தோத்திரித்து இதை நாம் ஸ்தோத்திரத்தோடு அதை புசிக்கலாம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் புசிங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படி அவர் ஆபோஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். எல்லாமே புதுசு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே புதுதான காரியங்கள் நீங்க பார்க்க போறீங்க. ஏனென்றால் நான் புது உடன்படிக்கையில் இணைந்து இருக்கிறேன், சாதாரண உறவு இல்லை இது. ஒரு புதிய திருமணம் பண்ணும் போது என் புருஷன் எல்லாத்தையும் பார்த்து போறாரு, இனி எனக்கு ஒரு பெரிய உறவு வந்துருச்சு, இனி நான் பிள்ளைகளை பெற்று செல்வம்லாம் பெருக போகுது, இனி பழகி பெருக போறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை நம்ம போறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எண்ணி பாருங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி எல்லா நிலைகளிலும் வளர போறீங்க, புதிய புதிய திட்டங்கள், புதிய இது புது உடன்படிக்கை, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார்.
அவர் மரணம், அவர் மரணத்தை நாம் நினைக்கிறோம். இன்னொன்று, அவர் வரும் வரைக்கும் இதை செய்யுங்கள் என்று அவர் திருவுள்ளம் பற்றினார். ஆகவே வரப்போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வருகையை முகமுகமாக நான் சந்திக்க போகிறேன். அதற்குள்ளே தேவன் கொடுத்த ஆவியும் தேவன் கொடுத்த வார்த்தைகளும் அவருடைய நினைவுகளும் என்னை வாழ வைக்கிறது. ஆகவே அவர் சொன்ன காரியங்களை நான் செய்கிறேன் என்று மன உறுதியோடு கூட ஸ்தோத்திரித்து நாம் இதை வானம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுங்க. ஸ்தோத்திரங்க தான் கர்த்த நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய திட்டங்கள் எல்லாம் சாதாரணமா நிறைய. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பல மைல்கள் தூரம் போய் ஆலயத்துக்கெல்லாம் வழிபடணும். இப்பெல்லாம் இருக்கிற இடங்களில எத்தனை விதமான ஒரு பெரிய விடுதலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய அவருடைய திட்டத்துல தேவனை அனுப்பி, பிதாவை தேவன் குமாரனை அனுப்பி நமக்காக செஞ்சு முடிச்சாரே, அது எத்தனை அன்பு, அது எண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த குமாரனை கொடுத்து இவர்களுக்காக நீ மறித்து இவர்களை மீட்டு இவர்களை பாதுகாத்து என்னை கொண்டு அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களை கண்டிக்கப்படாதவர்கள் இருத்த நம்ம கொடுத்துருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நன்றி சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார் நான் போய் தேற்றவர்களை அனுப்புறேன், உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், உங்களை எல்லா பாதையில நடத்துவார், எங்களுக்கு உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவார் அப்படின்னாரு. இப்ப நம்ம அவருடைய கரத்துல நம்ம அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நோக்கி பார்ப்போம். செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமா நேசித்து நல்லாண்டவரே எங்களுக்கு கொடுத்த மறுபடியுமா மீண்டும் அப்படி கர்த்தன ஒவ்வொரு தேவரே ஆண்டவரே பலவீனமா இருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவரே நீ கட்டிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை என்னை செய்கிறவராய் கர்த்தாவே, உமா கூட எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள். இதோ விசுவாசியுங்கள், விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் அப்பா கல்விமானி நாவை நீர் ஊற்றுபடியான கர்த்தாவே, வாழ வயதிலே அப்பா தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தங்குவேன் சொல்ல வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்னும் என்ன சதா காலங்களிலும் அவர் வருக மட்டும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள நிலைத்திருப்பதாக்கு. ஆமேன். நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை நிறைத்தீர், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழ்வை போவில் தந்த உமை வாழ்த்தி தொழுதோ. ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் வார்த்தையில. ஆமென்.